இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியார் பிரபல ஜோதிடர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். அடுத்த ஆண்டு முதல் பாடசாலைகளில் வரும் புதிய திட்டம். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். பசில் நாடு திரும்பியதும் நாட்டில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என்று பிரபல சோதிடர் தெரிவித்துள்ள நிலையில் பல சர்ச்சைகள் வெடித்துள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் கடந்த 3 நாட்களாக இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான நிலையில் குறித்த வரவு செலவு திட்டத்தினை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஜனாதிபதி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் உறுதியாக செயல்பட்டு வருகின்றனர். மறுபுறம் வரவு செலவு திட்டத்தினை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் எதிர்த்தரப்பும் காய் நகர்த்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேவேளை இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி என்பது தொடர்பிலும் தற்போது அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் 1967 ஜனவரி மாதம் 12 பிறந்தவரே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்று பிரபல சோதிடர் சுமனதாச அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 2015 தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே வெற்றி பெறுவார் என சுமனதாச அபேகுணவர்தன கணித்திருந்த போதும் அந்த கணிப்பை வெற்று மாயையாக மாற்றி வெற்றியை மைத்ரிபால சிறிசேன பெற்றார். குறித்த சம்பவத்தின் பின்னர் சோதிடர் சுமனதாச அபேகுணவர்தன மீது பலருக்கு அதிருப்தி ஏற்பட்டது. வெகு நாட்களின் பின்னர் அவர் தற்போதைய அரசியல் களம் குறித்து தனது கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். ராஜபக்சேவின் ராஜ ரோகம் முடிந்ததா? ஜனவரிக்கு பிறகு நாட்டுக்கு என்ன நடக்கும்? அடுத்த ஜனாதிபதி யார்? சஜிதா, அனுரபா, நாமலா, ரணிலுக்கு மிக சக்தி வாய்ந்த ஜாதகம் உள்ளதா என்ற பல கணிப்புகள் அவர் வெளியிட்டுள்ளார். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆங்கில மொழியின் நடைமுறை பயன்பாட்டை மார்ச் 2023 முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் நிகழ்வு நேற்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தலைமையில் ஆரம்பமானது. இதற்காக நாடளாவிய ரீதியில் சுமார் 450 பயிற்றுவிப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு முறையான பயிற்சிகளை வழங்கிய பின்னர் அவர்கள் முதலாம் வகுப்பிற்கு கேட்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். இந்த மாகாண ஆசிரியர் பயிற்சி திட்டத்தின் பின்னர் 2023 முதல் பாடசாலை தவணை முதல் நடைமுறை செயற்பாடுகளின் அடிப்படையில் ஆங்கில மொழியை பயன்படுத்தும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் 50th ஆண்டு விழாவில் நேற்று கலந்து கொண்டு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் அவர் தகவல்களை வெளியிட்டுள்ளார். எரிபொருள் விலை திருத்தத்திற்கு மாதத்திற்கு ஒருமுறை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது தொடர்பான பிரேரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விலைச்சூத்திரத்தை கடந்த 15th கூறியிருந்தோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் தாங்கள் பொருளாதார இழப்பை சமாளிக்க 14th அல்லது 13th வரை பதிவுகள் மேற்கொள்ளாமல் இருந்தீர்கள். அதனால் தற்போது மாதந்தோறும் அதனை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். இது தொடர்பான பிரேரணை திங்கட்கிழமை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நள்ளிரவு 12 பின்னர் சில மணி நேரங்களுக்கு முன்பு எரிபொருள் விலை அதிகரித்ததா அல்லது குறைந்ததா என்பது குறித்து அறிவிக்கப்படும். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே நாடு திரும்பியதும் நாட்டின் சுற்றுலாத்துறையில் மாற்றம் ஏற்படும் என ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்சாக்களின் உறவினருமான உதய வீரதுங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையில் தற்பொழுது நிலவி வரும் பல்வேறு பிணக்குகளுக்கு பசிலின் வருகையுடன் தீர்வு காணப்படும் என அவர் கூறியுள்ளார். அண்மையில் ரஷ்யாவின் அசூர் ஏர் விமான சேவை இலங்கைக்கான விமான பயணங்களை ஆரம்பித்திருந்தது. இந்த விமான சேவை ஆரம்பிப்பு தொடர்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதற்கும் உதயங்கவிற்கும் தொடர்பு கிடையாது என தெரிவித்திருந்தார். அதற்கு பதில் அளிக்கும் வகையிலேயே உதயங்க நேற்று தினம் கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார்? பிரபல ஜோதிடர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். அடுத்த ஆண்டு முதல் பாடசாலைகளில் வரும் புதிய திட்டம். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். பசில் நாடு திரும்பியதும் நாட்டில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம்.